வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 5ன்னு சொல்லும் போது 5ஆம் எண் 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, இந்த 3 தேதியில் பிறந்தவங்க வந்து இந்த 5ஆம் எண் ஆதிக்கத்துக்கு கீழே வருவாங்க. இந்த 5ஆம் எண்ணிற்கான கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன் தான். புதன் வித்தைக்கு அதிபதியாக ஆகும். கோளுக்குரிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு. நான் இங்கே நிறைய அன்பர்கள் வந்து கோள்னா என்னன்னு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கோள் தமிழ் வார்த்தை தான். அந்த கோளுடைய கோளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தை தான் கோள்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது 5 என்பது அதிர்ஷ்டமிகு அழகான சொல்லுங்க. அறிவினை இயக்கும் கிரகம் புதன் ஆகும். பூதங்கள், லோகம், பானம், பட்சி, அங்கம், சிவநாமம், திட்டங்கள் அனைத்தும் 5 ஆகும். மனித உறுப்புகளின் மூளை உள்ள பகுதி புதனுக்கு உரியது. 5 எண் உள்ளவர்கள் உயர உருவம், கைகள், புஜங்கள் அகன்று நீண்டு, நெற்றி விசாலமாக, கண்கள் கூர்மையாக, வாக்கு சாதுரியம் மிகுந்து காணப்படுவார்கள். 5, 14, 23ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த எண்ணின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது. சரி, பொதுவான குணங்கள் என்ன இந்த 5ஆம் எண்ணுடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கிரகம் வலிமை வாய்ந்தது இல்லையா, மதிப்பு மிக்கது, வைரம் போல பெருமை பெற்றது. இந்த எண்ணில் பிறந்தவர்கள் அனைவரிடமும் கலகலப்பாக பழகுவாங்க. அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள். மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்கள். இவர்கள் நண்பர்களாலேயே முன்னேறுவார்கள். உள்ளூரில் மட்டுமல்ல வெளியூர் வெளிநாடுகளிலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கும். பிரபுக்களின் ஆதரவு இவர்களுக்கு கிட்டும். இவர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். எந்த பிரச்சனையையும் திறமையாக சமாளிக்கும் திறமை இவங்களுக்கு உண்டு. எந்த துன்பம் வந்தாலும் கலங்காது சமாளிப்பாங்க. எதிலும் முன்னேற்றம் காண துடிப்பாங்க. மிகுந்த நாற்றுப்பட்டு கொன்றவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் செவ்வென நிறைவேற்றி சிரத்துடன் உழைப்பார்கள். அரசியல், பொது அறிவு போன்ற விஷயங்களில் செல்லும் இடங்களெல்லாம் பேசுவாங்க. புதுமையை விரும்புவார்கள். பணி தொழிலையும் அடிக்கடி மாற்றுவாங்க. பயணம் இவருக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். பெரிய பதவியில் இருப்பாங்க. பிறர் தன்னை மெச்சும்படி சிறப்பாக பேசுவாங்க. சில சமயம் இவர்களது பேச்சு வந்து பார்த்திங்கன்னா விதாண்டாவாதம் போல் இருக்கும். தேவையற்றது போலவும் தோன்றும். ஆனால் எல்லாத்தையுமே காரியமாக தான் பேசுவாங்க. கலை தத்துவங்கள் இவர்களுக்கு ரொம்பவும் மிகவும் பிடிச்சது. ஆடை அழகு சாதன விரும்பிகள். தனிமையில் சிந்தனைகளுடன் சஞ்சரிப்பது ரொம்ப பிடிக்கும். எனவே அடிக்கடி இவர்களை நீங்கள் தனிமையாக நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ பொதுவான குணங்களை பார்த்துட்டோம். இப்போ தனி குணங்கள். 5ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழ் அந்தஸ்துடன் நல்ல வாழ்வு கிடைக்குங்க. அவங்களுக்கு மேபி சில 5ஆம் எண்ணுக்காரர்களுக்கு இப்பொழுது சூழ்நிலை சரியில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு புகழ் அந்தஸ்துடன் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். தாராளமாக செலவு செய்து கம்பீரமாக வாழ்வாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 14ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் வியாபாரம் செய்வது ஏற்றது. வேணால் அவங்களுக்கு வேலைக்கு போவது வந்து அவங்களுக்கு நிறைய லாபமாக இருக்காது. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் வாழ நேரிடும். பிறரை நம்புவதால் சில சமயத்தில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் எதிர்கொள்ள அவர்கள் நேரிடும். வாகன பிரயாணத்தில் ரொம்ப அதிகமாக கவனம் தேவை. பொதுவில் இது ஒரு அதிர்ஷ்ட எண் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தது 23ஆம் தேதி. 23ஆம் தேதி எண்ணிற்கு அதிர்ஷ்டம் மிக மிக அதிகங்க. சகல பாக்கியம் வெற்றியும் உண்டாகும். எந்த முயற்சினாலும் வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி. ஸோ இந்த 5ஆம் எண்ணுக்காரர்கள் இன்றைக்கி இப்போ கேட்குறவங்க எல்லாருமே ரொம்ப குஷியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு பலன்கள் தான் எப்பவுமே. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, 5ஆம் எண்ணுக்காரர்களுடைய அதிர்ஷ்ட கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன். அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்திங்கன்னா 5. அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, 4, 23, 9, 18, 27. இந்த 6 எண்கள் மிகவும் அதிர்ஷ்டமான தேதிகள். தொழில் இவங்களுக்கு வந்து வழக்கறிஞர். கலை விஞ்ஞானம் வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டகரமான தொழில். அதிர்ஷ்டமான காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை இவங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கலர், மஞ்சள் கலர், லேசான நிறங்கள் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும்.
நோய் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தமான நோய்கள், வாதம், வாயு சம்பந்தமான நோய்கள் இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் எந்த தேதியில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டு எண் 8 வரும். இந்த 8 எண் வந்து உங்களுக்கு உகந்த எண் கிடையாது. இந்த தேதிகளில் நீங்கள் எந்த முக்கியமான விஷயங்களும் நீங்கள் தொடங்கவோ செய்யவோ கூடாது. அதிர்ஷ்டமற்ற நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமே இல்லைங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. அதிர்ஷ்ட ரத்தனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கல், வைரம், இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நிஜம். அதிர்ஷ்ட உலோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பிளாட்டினமும் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்டமற்ற மாதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே மாதம், செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற மாதம். அதிர்ஷ்டமற்ற திலகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தன பொட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமே இருக்காது. அதிர்ஷ்டமற்ற திலகம் வந்து கருப்பு பொட்டு, மன்னிச்சுங்க, அதிர்ஷ்டமற்ற திலகம் வந்து கருப்பு பொட்டு, ரொம்ப அதிர்ஷ்டமான திலகம் வந்து தான் சந்தன பொட்டு. சரிங்களா, நீங்கள் எங்கேயாச்சும் சந்தன பொட்டு வைக்கிற பழக்கம் இல்லைன்னா தயவுசெய்து சந்தன பொட்டு வைக்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சீக்கிரம் உணர முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற எண் வந்து 8ங்க. உங்களுக்கு 8 எண் கூடுகாரர்கள் யாராச்சும் நட்பு இல்லை உங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா தயவுசெய்து அவங்களே அவாய்ட் செய்யும். அதிர்ஷ்ட திசை எதுன்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசை ரொம்ப அதிர்ஷ்டமான திசைங்க. அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அதிர்ஷ்ட தானியம் பச்சை பயிறு. க்ஷேத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சொக்கநாதர் ஆலயம் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு. மலர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்காந்தல் மலர் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. அந்த மலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட மலர். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புதன் கிரக சகாயம் பெற, ஏன்னா நீங்கள் புதனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால புதன் கிரக சகாயம் பெற ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீ காயத்ரி ஜபம், மகாமிருத்யுஞ்ஜய மந்திர ஜபம் முதலியவைகளை நீங்கள் பிரதி புதன்கிழமை தோறும் பாராயணம் செய்து வர உங்களுக்கு நன்மை விளையும். அதாவது இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவங்களுடைய பலன் அப்போ சொன்னேன், இதில் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படி நல்லா இல்லை, எனக்கு வந்து இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம் நினைக்கலாம். அந்த அன்பர்கள் இந்த பரிகாரத்தை செய்து வர அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீரும். அதுக்காக தான் இந்த கிரக பிரீதின்னு சொல்லக்கூடிய பரிகார முறையை உங்களுக்கு நான் சொன்னேன். சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்கள் சேனலில் வர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், பர்டிகுலராக இந்த 5ஆம் எண்காரர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பலனடையட்டும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நமஹ.